Hello friends, welcome back to my channel Priyas Lifestyle Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க நெல்லிக்காய் ஊறுக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணி அதுல all அப்படிங்கறத click பண்ணிக்கிட்டீனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காய் ஊறுக பண்றதுக்கு வந்து 1.5 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கறேன். இப்போ இத வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது போல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதல நம்ம நல்லா வாஷ் பண்ண பெரிய நெல்லிக்காயை போட்டுப்போம். இப்போ இந்த நெல்லிக்காய் நனையிற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இத வந்து நல்லா வேக விடுவோம். இது போல கொதி வர நேரத்துல வந்து இந்த நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இத வந்து நல்லா வேக விடுவோம். இது போல தலத்தலன கொதி வர நேரத்துல வந்து நெல்லிக்காய் எடுத்து பார்த்தோம் அப்படினாக்க நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். இந்த டைத்துல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத வந்து ஒரு மூடி போட்டு நல்லா ஆற விடலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயில உள்ள விதைய வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்து அதை மேல லைட்டா பிரஸ் பண்ணீங்கனாலே நெல்லிக்காய் உடைஞ்சிரும். அதுல இருந்து நீங்க வந்து விதையை எடுத்துட்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இதே போல எல்லா நெல்லிக்காயோடைய விதையும் எடுத்துடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து விதை இல்லாம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஊறுகாய்க்கு வந்து என்னென்ன தேவைன்னா நெல்லிக்காய் வேக வச்சோம்ல அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, பெருங்காயத்தூள், எண்ணெய், உப்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து அரை கப் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதாவது 100 கிராம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வேகும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நெல்லிக்காயை டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் அரை கப் வந்து நல்லெண்ணெய் ஊத்திப்போம். நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நெல்லிக்காயோட ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து இந்த கடாயில் ஊற்றி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் ஊற்றியிருக்கேன், அதாவது 50 ml ஊற்றியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெல்லிக்காய் ஊறுக ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான
டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க தயிர் சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னாக்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு பார்க்கலாம். பாய்.